ஹலோ வியூவர்ஸ், தமிழகத்தில் கொரோனாவின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்றே சொல்லலாம். அதன் நோக்கமாக நேற்று தமிழகத்தில் ஒரே நாளில் 203 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 176 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மே 4 தேதிக்கு பிறகு ஊரடங்கை தளர்த்துவது என்று மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஊரடங்கு அமலில் உள்ள காலத்திலேயே இப்படி என்றால் மே 4 பிறகு ஊரடங்கு தளர்த்தப்பட்டால் நிலைமை இன்னும் மோசமாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக மதுபான கடைகளையும் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமே பச்சை மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, மதுரை போன்ற நகரங்கள் இன்னும் சிவப்பு மண்டலமாகவே உள்ளது. இந்த நிலையில் ஊரடங்கை தளர்த்தினால் இன்னும் சிவப்பு மண்டலங்கள் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. ஊரடங்கு தளர்த்தப்பட்டால் சமூக இடைவெளியை பின்பற்றினால் மட்டுமே கொரோனாவை நாம் வெல்ல முடியும். முடிந்த அளவு சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். நம் உயிரை நாமே காத்துக்கொள்வோம். முகக்கவசம் அணியாமல் யாரும் வெளியே வர வேண்டாம். அத்தியாவசிய சேவைக்காக மட்டுமே அனைவரும் வெளியே வருவோம். கொரோனாவை வெல்வோம்.